எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNUSRB எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பரில் 13வது பார்ட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு 12 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, பிளாட்டோ. குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க தத்துவவியலாளர். ஓகேவா, குடியரசு என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பிளாட்டோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க தத்துவவியலாளர். அடுத்த கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, 1945 ஐநா சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர் 1945 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை அமைக்கப்பட்டது. ஓகேவா, இது இந்த ஐநா சபை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட போது மொத்தமாக எத்தனை உறுப்பு நாடுகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 51. ஐநா சபை தொடங்கப்பட்ட போது மொத்தமாக எத்தனை உறுப்பு நாடுகள் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக 51 உறுப்பு நாடுகள் வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தற்பொழுது எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 193 உறுப்பு நாடுகள். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் மொத்தமாக 193 உறுப்பு நாடுகள் வந்து இருக்குது. இது தொடங்கப்பட்ட போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்பு நாடுகள் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக 51 உறுப்பு நாடுகள் வந்து இருந்துச்சு. ஓகேவா, அடுத்த குவெஸ்டின், நாராயணமூர்த்தியின் பெயர் எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. விப்ரோவா, இன்ஃபோசிஸா, சத்தியமா, மைக்ரோசாஃப்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவர். இந்த இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1981 வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியிருக்காரு. ஓகேவா, அடுத்த குவெஸ்டின், பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆண்டன் வான் லூவன் ஹேக். பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யாருன்னா ஆண்டன் வான் லூவன் ஹேக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1676 வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை வந்து கண்டறிஞ்சிருப்பார். ஓகேவா, அடுத்த குவெஸ்டின், பாபுல்மர் என்பவர் எந்த விளையாட்டுக்கு பயிற்சியாளராக இருந்தார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, கிரிக்கெட். பாபுல்மர் என்பவர் எந்த விளையாட்டுக்கு பயிற்சியாளராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியைச் சேர்ந்தவர். ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2007 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியுடைய பயிற்சியாளராக இருந்திருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய படுதோல்வியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் உயிரிழந்திருப்பார். ஓகேவா, அடுத்த குவெஸ்டின், ஐஎஸ்ஓ 9000 என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. வர்த்தக முத்திரையா, வரி கொள்கையா, சர்வதேச வர்த்தகம் தொடர்பான விதிமுறையா, தரம் சம்பந்தப்பட்ட சான்றிதழான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி, தரம் சம்பந்தப்பட்ட சான்றிதழ். ஐஎஸ்ஓ 9000 என்பது தரம் சம்பந்தப்பட்ட சான்றிதழ். அடுத்த குவெஸ்டின், ரேடியத்தை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சர் தான். ஓகேவா, இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி. ஓகேவா, மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி. ஓகேவா, ரேடியத்தை கண்டறிந்தவர் யாருன்னா மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி. ஓகேவா, அடுத்த குவெஸ்டின், மெசபட்டாமியா எந்த நாட்டின் பழைய பெயர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஈராக். மெசபட்டாமியா எந்த நாட்டின் பழைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக் நாட்டுடைய பழைய பெயர். ஓகேவா, அடுத்த குவெஸ்டின், பாலின் தரத்தை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் லாக்டோமீட்டர். பாலின் தரத்தை அளவிட பயன்படுத்தப்படும் கருவியின் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்து இந்த ஓடோமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாகனம் கடந்த தூரத்தை அளக்க பயன்படும் கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் அப்படிங்கிறது. வாகனம் கடந்த தூரத்தை அளக்க பயன்படுவது ஓடோமீட்டர். அடுத்து அம்மீட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை அளக்க பயன்படும் கருவி தான் அம்மீட்டர். மின்சாரத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். அடுத்து கால்வனோமீட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தில் பாயும் மின்சாரத்தை அளக்க பயன்படும் கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டர் அப்படிங்கிறது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாலின் தரத்தை அளவிட பயன்படும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து லாக்டோமீட்டர். அடுத்த குவெஸ்டின், புனித வில்லியம்ஸ் கோட்டை எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, கொல்கத்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1781 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரால் கட்டப்பட்டதான் இந்த புனித வில்லியம்ஸ் கோட்டை அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹீக்லி
ஹீக்லி அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனித வில்லியம்ஸ் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது. ஓகேவா, அடுத்த குவஸ்டின், கிரீன் ஹவுஸ் விளைவுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பசுமை குறைவு. கிரீன் ஹவுஸ் விளைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை குறைவு. அடுத்த குவஸ்டின், அமர்த்யா சென்னுக்கு எந்த துறைக்காக நோபல் பரிசு கிடைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பொருளாதாரம். அமர்த்யா சென்னுக்கு எந்த துறைக்காக நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். இவருக்கு நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 ஆண்டு. அடுத்த குவஸ்டின், யூனியன் கார்பைடு விஷவாயு விபத்து எங்கு ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் போபால். யூனியன் கார்பைடு விஷவாயு விபத்து எங்கு ஏற்பட்டதுன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்து வந்து ஏற்பட்டது. ஓகேவா, அடுத்த குவஸ்டின், உலக வங்கி அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அமெரிக்கா. உலக வங்கி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி வந்து அமைந்துள்ளது. ஓகேவா, அடுத்த குவஸ்டின், இந்தியாவை பற்றிய எனது கனவுகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மகாத்மா காந்தி. இந்தியாவை பற்றிய எனது கனவுகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மகாத்மா காந்தி. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா 2007 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா.